இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம். மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். கடலூர் திமுக எம்பி மீதான கொலை வழக்கின் விசாரணையை முடிக்க மேலும் 6 மாதம் அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் திமுக எம்பி டிஆர்வி ரமேஷுக்கு சொந்தமான முந்திரி ஏற்றுமதி நிறுவனத்தில் பணியாற்றிய கோவிந்தராசு என்ற தொழிலாளி கடந்த 2021 செப்டம்பர் மாதம் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக ரமேஷ் உள்ளிட்ட 6 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். கடலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வந்தது. இந்நிலையில் சாட்சிகள் மிரட்டப்படுவதாக கோவிந்தராசுவின் மகன் செந்தில்வேல் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றி கடந்த ஆண்டு ஜூலை மாதம் உத்தரவிட்டது. இந்நிலையில் வழக்கை 6 மாதத்தில் விசாரித்து முடிக்கவும் உத்தரவிடப்பட்டது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்வதற்கான நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில்வேல் தரப்பில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் கடந்த 6 மாதத்தில் ஒரு சாட்சியை கூட செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றம் விசாரிக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது. காவல்துறை தரப்பில் வழக்கின் விசாரணையை முடிக்க மேலும் கால அவகாசம் வேண்டும் என கூறப்பட்டது. இதனையடுத்து மேலும் 6 மாத காலம் கூடுதல் அவகாசம் வழங்கி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளாா்.